விரைவு செய்திகள். அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு அந்தஸ்து தொடர்பாக தானாக முன்வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிய துணைவேந்தர் சூரப்பாவிடம் விளக்கம் கேட்கப்பட்டிருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைவேந்தரின் செயல்பாடு ஒழுங்கீனமான நடவடிக்கை என்று தெரிவித்தார். எந்த சூழலிலும் இடஒதுக்கீடு இழக்க அனுமதிக்க மாட்டோம் என்றும், தமிழகத்திற்கு பாதகம் ஏற்படும் வகையில் எந்த இடஒதுக்கீட்டு கொள்கையையும் அரசு ஏற்றுக்கொள்ளாது என்றும் சி வி சண்முகம் தெரிவித்தார். தமிழகத்தில் நடப்பு கொள்முதல் பருவத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு 2135 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் ஆர். காமராஜ் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 585,841 விவசாயிகளுக்கு அவர்களது வங்கிக் கணக்கில் மாநில அரசின் 205 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையுடன் சேர்த்து மொத்தம் 6,130 கோடி ரூபாய் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதன் மூலம் நடப்பாண்டில் ஊரடங்கு காலத்தில் மட்டும் 12,77,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினருக்கான கொடிநாள் நிதிக்கு தங்களது பங்களிப்பை செய்யுமாறு நாட்டு மக்களை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தின் முன்னாள் வீரர்கள் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், போரால் உயிரிழந்த வீரர்களின் மனைவிகள், முன்னாள் இராணுவ வீரர்கள், நாட்டுக்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களின் வாரிசுகள் ஆகியோரின் நலனுக்காக உதவி செய்யுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். கொடிநாள் நிதிக்கு அளிக்கப்படும் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இளநிலை மருத்துவ படிப்புகளில் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 50% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியாக இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனை சந்தித்து நலம் விசாரித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ படிப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக அரசு போராடி பெற்றதாகவும், உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் விரைவில் நல்ல தீர்ப்பு வரும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் பிஜேபியை வலுப்படுத்த தன்னால் முடிந்த சிறந்த பங்களிப்பை அளிக்க உள்ளதாக பிஜேபி தேசிய செயலாளர் சி டி ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் பிஜேபி தலைமை அலுவலகத்திற்கு வந்த அவரை தமிழக பிஜேபி தலைவர் எல் முருகன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் பெரும்பாலான மாநிலங்களில் பிஜேபி ஆட்சியில் உள்ள நிலையில் தமிழகத்திலும் பிஜேபி ஆட்சி அமைக்க முயற்சி மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பிரதமர் நரேந்திர மோடியின் பல்வேறு சாதனைகள் மற்றும் திட்டங்களை மக்களிடம் விளக்க உள்ளதாகவும் சி டி ரவி கூறினார். தமிழகத்தில் சாலைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரியை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் நிதின் கட்கரிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழகத்தில் சுங்கச்சாவடிகள் மூலம் கடந்த 2019-20 24,396 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டு நாட்டிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பங்களிப்பாளராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் தமிழகத்தில் சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளின் நிலை மோசமாக இருப்பதாகவும், போதுமான பராமரிப்பு இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ள அவர், சாலை மேம்பாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் 7,200 ஹெக்டேர் பரப்பளவில் சொட்டு நீர் பாசனம் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ரத்னா தெரிவித்துள்ளார். அரியலூர் மற்றும் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களை ஆட்சியர் ஆய்வு செய்தார். சொட்டு நீர் பாசனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் விவசாய சாகுபடி பணிகளை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுவரை 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2,000 ஹெக்டேர் அளவில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திருச்சி விமான நிலையத்தை தரம் உயர்த்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக விமான நிலைய ஆணைய மேலாளர் ஜெயச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், திருச்சி விமான நிலையத்தில் 951 கோடி ரூபாய் செலவில் புதிய முனையம் கட்டப்பட்டு வருவதாகவும், 75,000 சதுர மீட்டர் பரப்பளவில் புதிய முனையத்தின் கட்டிடம் கம்பீரமான நவீன மேற்கூரையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த பணிகள் 40% முடிவடைந்துள்ளதாகவும், புதிய முனையம் 2022 மார்ச் மாதத்திற்குள் தயாராகிவிடும் என்றும் ஜெயச்சந்திரன் கூறியுள்ளார். கொரோனா தொற்று காரணமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொருளாளர் வெற்றிவேல் காலமானார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர், தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதும் நேற்று உயிரிழந்தார். அவரது மறைவிற்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
வெற்றிவேலின் மறைவு செய்தி கேட்டு மிகுந்த வேதனையும் சொல்ல முடியாத துயரமும் அடைந்ததாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார்.